அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் 2021, டிஎன்பிசி எக்ஸாம் 2021க்கான 11 வகுப்பு வரலாற்று பகுதியில் இருந்து வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். ஒன்றாவதுனா, ஹராப்பா பண்பாட்டின் துறைமுக நகரம் டாஸ். ஆப்ஷன் ஏ கோலிபங்கன், ஆப்ஷன் பி லோத்தல், ஆப்ஷன் சி பனவாலி, ஆப்ஷன் டி ரூபா. ஹராப்பா பண்பாட்டின் துறைமுக நகரம், விடை லோத்தல், ஆப்ஷன் பி. ரெண்டாவதுனா, உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் டாஸ். ஆப்ஷன் ஏ பழங்கற்காலம், ஆப்ஷன் பி வரலாற்றுக்கு முந்தைய காலம், ஆப்ஷன் சி புதிய கற்காலம், ஆப்ஷன் டி இடைக்கற்காலம். விடை சி புதிய கற்காலம். மூன்றாவது வினா, வேதங்களில் பழமையானது டேஷ். ஆப்ஷன் ஏ ரிக்வேதம், ஆப்ஷன் பி யஜுர்வேதம், ஆப்ஷன் சி சாம வேதம், ஆப்ஷன் டி அதர்வண வேதம். வேதங்களில் பழமையான வேதம், விடை ரிக்வேதம். நான்காவது வினா, சத்தியமேவே ஜெயதே என்ற சொற்றொடர் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ மகாபாரதம், ஆப்ஷன் பி முண்டக உபநிடதம், ஆப்ஷன் சி ஜெண்ட் அவஸ்தா, ஆப்ஷன் டி ராமாயணம். சத்தியமேவே ஜெயதே என்ற சொற்றொடர் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி முண்டக உபநிடத்திலிருந்து. அஞ்சாவதுனா, ஆண்ட்ரூ ஜோஹரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் எது? ஆப்ஷன் ஏ சித்தன்னவாசல், ஆப்ஷன் பி பையம்பள்ளி, ஆப்ஷன் சி கீழடி, ஆப்ஷன் டி ஆதிச்சநல்லூர். ஆண்ட்ரூ ஜோஹரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம், விடை டி ஆதிச்சநல்லூர். ஆறாவதுனா, சமண மதத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ரிஷபர், ஆப்ஷன் பி அஜிதானந்தன், ஆப்ஷன் சி அரிஸ்டநேமி, ஆப்ஷன் டி மகாவீர். சமண மதத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் ரிஷபதேவர். ஏழாவதுனா, முதல் பௌத்த சங்கம் நடைபெற்ற இடம் இது? ஆப்ஷன் ஏ காஷ்மீர், ஆப்ஷன் பி வைசாலி, ஆப்ஷன் சி பாடலிபுத்திரம், ஆப்ஷன் டி ராஜகிரகம். விடை ராஜகிரகம். ராஜா வழிபாட காசு, அந்த ராஜாங்கிறத ராஜகிரகத்தை குறிக்கும். அதில் தான் முதல் பௌத்த சங்கம் நடைபெற்றது. எட்டாவதுனா, அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்தபோது மகதத்தின் அரசராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ மகாபத்மநந்தர், ஆப்ஷன் பி தனநந்தர், ஆப்ஷன் சி பிம்பிசாரர், ஆப்ஷன் டி பிந்துசார். அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்தபோது மகதத்தின் அரசராக இருந்தவன், விடை பி தனநந்தர். ஒன்பதாவதுனா, இந்து என்ற வார்த்தை முதன் முதலில் காணப்படும் கல்வெட்டு டாஸ். ஆப்ஷன் ஏ ஐ கொயின கல்வெட்டு, ஆப்ஷன் பி முதலாம் டாரியஸின் கல்வெட்டு, சி ஜீநாத் கல்வெட்டு, டி சார்நாத் கல்வெட்டு. இந்து என்ற சொல் முதன் முதலில் காணப்பட்ட கல்வெட்டு, விடை பி முதலாம் டாரியஸின் கல்வெட்டில் காணப்பட்டது. பத்தாவதுனா, கரிகாலனின் மகன் யார்? ஆப்ஷன் ஏ செங்கண்ணன், ஆப்ஷன் பி கடுங்கோன், ஆப்ஷன் சி இளஞ்சேர் சென்னி, ஆப்ஷன் டி அதியமான். கரிகாலனின் மகன், ஆப்ஷன் சி இளஞ்சேர் சென்னி. பதினோராவதுனா, சரியான இணை எது என கண்டறி. ஒன்னாவது ஆப்ஷன் சாகாயா, அதற்கு நேரா கனிஷ்கர். ரெண்டு ரிஷபுரம், அதற்கு நேரா புஷ்யமித்ர சுங்கர். மூன்றாவது ஆப்ஷன் பாடலிபுத்திரம், அதற்கு நேரா மீனாந்தந்தம்.
நாலு தட்சசீலம், அதற்கு என்னன்னா முதலாம் ஆசஸ். சரியான இணை எதுன்னு பார்த்தோம்னா நாலாவது தட்சசீலம், முதலாம் ஆசஸ் என்பதும் சரியானது. பன்னெண்டாவதுனா நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ தர்மபாலர், ஆப்ஷன் பி குமாரகுப்தன், ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தன், ஆப்ஷன் டி சந்திரகுப்தன். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவன் ஆப்ஷன் பி குமாரகுப்தர் என்பது விளையா. பதிமூணாவதுனா ஹர்சரை தோற்கடித்த சாளுக்கிய மன்னர் யார்? ஹர்சரை தோற்கடித்த மன்னர், தோற்றுவித்தன் போட்டிருக்கு, அது தோற்கடித்த என்பதுதான் சரியான. தோற்கடித்த மன்னர். ஆப்ஷன் ஏ முதலாம் புலிகேசி, ஆப்ஷன் பி இரண்டாம் புலிகேசி, ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தன், ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தன். அரசரை தோற்கடித்த சாளுக்கிய மன்னர் யாருன்னா இரண்டாம் புலிகேசி. பதினாலாவதுன்னா காம்போஜம் என்பது நவீன டாஸ். ஆப்ஷன் ஏ அசாம், ஆப்ஷன் பி சுமித்ரா, ஆப்ஷன் சி ஆனம், ஆப்ஷன் டி காம்போடியம். விடை காம்போடியம். காம்போஜம் என்பது நவீன பெயர், காம்போடியம். பதினைஞ்சாவதுன்னா ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் எது? ஆப்ஷன் ஏ ஸ்ரீரங்கம், ஆப்ஷன் பி ஸ்ரீபெரும்புதூர், ஆப்ஷன் சி ஸ்ரீபுரம், ஆப்ஷன் டி ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் ஆப்ஷன் பி ஸ்ரீபெரும்புதூர். பதினாறாவதுன்னா அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ கில்டுவெல், ஆப்ஷன் பி குப்துவின் ஐபக், ஆப்ஷன் சி பாஸ்வான், ஆப்ஷன் டி கஜினி மாமுது. அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் பி குப்துவின் ஐபக். பதினேழாவதுனா இந்திய இசை உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என அறிவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பானபட்டன், ஆப்ஷன் பி துவான்சேன், ஆப்ஷன் சி அஸ்வகோசா, ஆப்ஷன் டி அமீர் குஸ்ரு. இந்திய இசை உலகில் உள்ள மற்ற இசைகளை விட மேம்பட்டது என அறிவித்தவர் யாருன்னா அமீர் குஸ்ரு. பதினெட்டாவதுனா தக்காலம் போரில் தோல்வியடைந்த சோழ அரசர் யார்? ஆப்ஷன் ஏ முதலாம் ஆதித்தன், ஆப்ஷன் பி இரண்டாம் ராஜராஜன், ஆப்ஷன் சி விஜய அலையன், ஆப்ஷன் டி முதலாம் பராந்தகன். விடை டி முதலாம் பராந்தகன். பத்தொன்பதாவதுனா விஜயநகர அரசின் அரச முத்திரை எது? ஆப்ஷன் ஏ பன்றி, ஆப்ஷன் பி புலி, ஆப்ஷன் சி மீன், ஆப்ஷன் டி வில்லு. விடை பன்றி. விஜயநகர அரசோட அரச முத்திரை பன்றி. இருபதாவதுனா கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ ராஜகிருஷ்ண தேவ், ஆப்ஷன் பி சுல்தான் குஜி குதுப் உல் முல்க், ஆப்ஷன் சி முகமது கவான், ஆப்ஷன் டி பாமன் ஷா. விடை ராஜா கிருஷ்ண தேவ். கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் ராஜா கிருஷ்ண தேவ். இருபத்தோராவது தினம் பதினேழாம் நூற்றாண்டில் இந்தியாவின் சிறந்த வைரச்சந்தை டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ தோஆப், ஆப்ஷன் பி கோல்கொண்டா, ஆப்ஷன் சி பெராக், ஆப்ஷன் டி ரைசிங். பதினேழாம் நூற்றாண்டில் இந்தியாவின் சிறந்த வைரச்சந்தை பி கோல்கொண்டா. இருபத்தி ரெண்டாவது தினம் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் யார்? ஆப்ஷன் ஏ சூர்தாஸ், ஆப்ஷன் பி துக்காராம், ஆப்ஷன் சி ரமானந்தன், ஆப்ஷன் டி மீராபாய். அக்பர் சொல்வார், அக்பரோட அவையில் இருந்த ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் யார்? ஆப்ஷன் பி துக்காராம். இருபத்தி மூன்றாவதுன்னா தீன் பனானா என்னும் புதிய நகரத்தை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாபர், ஆப்ஷன் பி அக்பர், ஆப்ஷன் சி ஹுமாயூன், ஆப்ஷன் டி ஜஹாங்கீர். தீன் பனானா என்னும் புதிய நகரை தோற்றுவித்தவர் ஹுமாயூன்.
24வது வினா, தமிழ்நாட்டில் முதன் முதலில் வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ முதலாம் சரபோஜி, ஆப்ஷன் பி இரண்டாம் சரபோஜி, ஆப்ஷன் சி ராஜராஜ சோழன், ஆப்ஷன் டி கரிகால் சோழன். விடை இரண்டாம் சரபோஜி. தமிழ்நாட்டில் முதல் வன உயிரி பூங்கா அமைத்தவர் இரண்டாம் சரபோஜி. 25வது வினா, ராயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ கரன் வாலேஸ், ஆப்ஷன் பி தாமஸ் மான்ட்ரோ, ஆப்ஷன் சி ராபர்ட் கிளைன், ஆப்ஷன் டி வாரன் ஹாஸ்டிங். ராயத்துவ அறிமுறையை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மான்ட்ரோ. நண்பர்களே, 11வது வகுப்பு வரலாற்றிலிருந்து லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் மற்றும் டிஎன்பிசி எக்ஸாம் 2021க்கான வினாக்களை பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறேன்.